ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சில சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக எழுத தெரிஞ்சினாலுமே சம்ம போட்டுடலாம். யார் யார் எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பி இஸ் 40% மோர் எஃபிஷியன்ட் தேன் கியூ. இதோட அர்த்தம் என்னென்னா, கியூவை விட 40% அதிக வேலை பி செய்வான். ஃபார் எக்ஸாம்பிள், கியூ வந்து 100 செய்கிறான் அப்படின்னா இவன் 40% அதிகம், அப்போ 140 செய்வான். பி வந்து 140 செய்வான். ஏன்னா பி இஸ் 40% மோர் எஃபிஷியன்ட் தேன் கியூ. அப்போது கியூ 100 பொருள்கள் உற்பத்தி பண்ணால் அதே நேரத்தில் பி 140 பொருள்கள் உற்பத்தி பண்ணுவான். இதை ஸ்மாலஸ்ட் ரேஷியோவில் சொல்கிறதா இருந்தால் இது 5 வாட்டி அப்படின்னா இது 7 வாட்டி. சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஒரு நிமிஷம் இருங்க. சரி கவனிங்க, இப்போ கரெக்டாக இருக்கும். கியூ வந்து 100, பி வந்து 140னா ரேஷியோ எடுங்க. இப்போ 5:7, அப்போது இவன் 5 பொருள்களை உற்பத்தி பண்ணால் அதே நேரத்தில் இவன் 7 பொருள்களை உற்பத்தி பண்ணுவான். இவ்வளோ தான் கணக்கு. ஃபஸ்ட்டு திங், போத் டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 8 3/4 டேஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை 8 3/4 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போனா நம்ம இப்படி எழுதிக்கலாம், பி இருக்கான், கியூ இருக்கான், பி பிளஸ் கியூ ரெண்டு பேர் இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, 8 3/4 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போது மொத்த வேலையை 8 3/4 டேஸில் முடிக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு நாளைக்கு பி வந்து 7 பொருள் செய்ய முடியும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு கியூ 5 பொருளை செய்ய முடியும். அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து செய்ய முடியும். ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 12 பொருள்கள் செய்ய முடியும். இதை தான் நமக்கு கிடைக்குது. இப்போ என்னென்னா, 12 பொருள் ஒரு நாளைக்கு செய்கிறாங்க. மொத்தமாக 8 3/4 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போனா மொத்தமாக அவங்க எவ்வளோ பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க, அதாவது டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அப்போது பாருங்கள், 8 டேஸு அப்புறம் 3/4 டேஸு. ஒரு நாளைக்கு 12 பொருள் உற்பத்தி பண்ணுறான். அப்போ 8 நாளைக்கு 12 பொருள் உற்பத்தி பண்ணுறான். அப்போ 12 × 8, அப்போனா 96 வந்துடும். அதாவது 96 பொருள் உற்பத்தி பண்ணுறான். அதுக்கப்புறம் 3/4 டே தனியாக இருக்குது, அதாவது 3/4. அகெயின் இங்கேயும் மொத்தத்தில் ஒரு நாளைக்கு 12 பொருள் செய்வான், ஆனால் இங்கே 3/4 தான் வேலை செய்கிறான். அப்போனா இந்த 4 இந்த 12 கேன்சல் ஆனால் 3 வந்துடும். அப்போது 9 வரும், மல்டிப்ளை பண்ணால் 9. அப்போ 3/4, அதாவது ஒரு நாளில் ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சால் 12, 3/4 வேலை பார்த்தா 9. அப்போ மொத்தத்தில் 96 + 9 நீங்கள் கூட்டினீங்கன்னா 105 கிடைக்கும். அப்போ மொத்தமாக அவங்க உற்பத்தி பண்ணுற பொருள் வந்து 105. மொத்தமாக உற்பத்தி பண்ணுற பொருள் 105. இப்போ கேள்வி என்னென்னா, இஃப் பி ஒர்க் ஃபார் 1st 4 டேஸ், அப்போ கண்டிஷன் பிரகாரம் பி வந்து 4 நாள் வேலை பார்க்குறான். 4 நாள்னா ஒரு நாளைக்கு பியை பொறுத்த வரைக்கும் 7 பொருள் செய்வான். அப்போ பி வந்து 4 × 7 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், 28 வந்துடும். அவன் 7 செய்வான், அப்போ 28 வந்துடும். அப்போ 28 பொருள்கள் வந்து பி வந்து முடிச்சிடறான், வேலை செஞ்சு முடிச்சிடறான். ஏன்னா 4 நாளில் முடிச்சிடுவான். பி ஒர்க் ஃபார் 1st 4 டேஸ், அது கூட அலோனுன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது தனியாக வேலை செய்கிறதா கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிமைனிங் ஒர்க் கம்ப்ளீட் பை கியூ. அப்போ ரிமைனிங் ஒர்க் இப்போ என்னன்னா, மொத்தமாக இருக்கிறது 105. அப்போ மொத்த ஒர்க்கு டோட்டல் ஒர்க்கு 105, அதில் 28 பி மட்டும் செஞ்சு முடிச்சிடறான். அப்போ இதை கழிச்சிருங்க, கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? இதை கழிச்சிங்கன்னா 77 வருமா? இதை கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 77. அப்போ இந்த 77 ஒர்க்கை யார் மட்டும் செய்ய போகிறான்னா, கியூ மட்டும் செய்ய போகிறான். அப்போ இந்த 77 ஒர்க்கை கியூ மட்டும்தான் செய்ய போகிறான். அப்போ 77 மிச்சம் இருக்க ஒர்க்கை கியூ மட்டும். ஒரு நாளைக்கு கியூ 5 செய்வான், சேர் 5 பொருள் செய்வான். 5 சேர்னு வச்சுக்கலாம், 5 கார்னு வச்சுக்கலாம், எது வேணால் வச்சுக்கலாம், 5 பொம்மைன்னு வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கோங்க. அப்போது இங்கே 77 பொம்மை செய்கிறதா இருக்குதுன்னா அப்போது ஒரு நாளைக்கு 5 செய்வான். அப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க. அப்படி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடும் கரெக்டாக? இது எத்தனை வாட்டி போகுது பாருங்கள், 15 வாட்டி போகுது. அப்புறம் மிச்சம் 2 இருக்கும், அப்புறம் 2/5 வந்துடும். அவ்வளோதான்.
இப்போ கேள்வி என்ன கேக்குறாங்க தென் இன் ஹவு மெனி டேஸ் டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட்டட் டோட்டல் ஒர்க் டோட்டல் ஒர்க்னு வரும்போது முதல் நாலு நாள் பி தனியாக வேலை செய்கிறான் அவன் செஞ்சு முடித்த பிறகு கியூ பதினஞ்சு டூ பை ஃபைவ் டேஸ் வேலை செய்கிறான் அப்போ மொத்தமாக ரெண்டு பேர் சேர்ந்து டோட்டல் ஒர்க் ஆமாம் ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து வேலை செய்கிறது தான் கேட்குறாங்க இப்போ ரெண்டு பேர் மொத்தமாக அதாவது மொத்த ஒர்க் முடியுது பார்த்து தான் கேட்குறாங்க அப்போ முதல் நாலு நாள் பி வேலை செய்கிறான் அடுத்து பதினஞ்சு டூ பை ஃபிஃப்டீன் டூ பை ஃபைவ் டேஸ் வந்து கியூ வேலை செய்கிறான் அப்போ மொத்தமாக இது ரெண்டுத்தையும் கூட்டினா நைன்டீன் டூ பை ஃபைவ் டேஸ் வரும் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இவ்வளோ தான் இது வந்து ஜஸ்ட் காமன் சென்ஸு நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த சம்ம வந்து யூஸ் சம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கண்டுபிடிக்க தெரியணும் மொத்தமாக எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்றதை மட்டும் கண்டுபிடிக்க தெரியணும் அதுக்கு தான் அவங்க க்ளூ கொடுத்துருக்காங்க எயிட் த்ரீ பை ஃபோர் டேஸ்ன்ற ஒரு க்ளூவும் அப்புறம் பிக்யூ ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க அப்போ மொத்தமாக பன்னெண்டு செய்வாங்கன்ற அந்த க்ளூவும் இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் எதனா டவுட் இருக்கா இருக்காது இருந்தால் கேட்டுக்குங்க ஆ சொல்லுங்க சார் அந்த 105 எப்படி வந்ததுன்னு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் 105ன்றது எப்படி வந்ததுன்னா மொத்த எப்போவுமே நான் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுன்னா மொத்த ஒர்க் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல மொத்த ஒர்க் எவ்வளோன்றதை அவங்க கொடுக்கல ஆனால் இன்டைரக்டாக என்ன சொல்லியிருக்காங்க பி கியூ எப்படி வேலை செய்வான்னா கியூ அஞ்சு செஞ்சால் பி ஏழு செய்வான்னு கொடுத்துருக்காங்க அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் பி அஞ்சு செஞ்சால் சாரி கியூ அஞ்சு செஞ்சால் கியூ அஞ்சு செஞ்சால் அப்போ டோட்டல் எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பொருளோட மதிப்பு வந்து 12 ஒரு நாளைக்கு கேள்வியில் இன்னொரு இடத்துல கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்த ஒர்க்கை 83/4 டேஸில் முடிக்கிறாங்க அப்போ நான் 83/4 டேஸில் மொத்த ஒர்க்கை முடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு 12 செய்கிறாங்கன்னா 83/4 டேஸில் எத்தனை செய்வாங்கன்னு பார்க்கணும்னா இந்த 83/4 நம்ம இன்ட்டு 12 பண்ணணும் இன்ட்டு 12 பண்ணணும் இதை செய்யும்போது ஃபஸ்ட்டு 8 × 12 மல்டிப்ளை பண்ணுங்கள் 96 வரும் 96 வரும் இதை நீங்கள் நடுவில் ப்ளஸ்ன்னு போட்டுங்க ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு அப்போ 8 × 12 96 ப்ளஸ் 3/4 × 12 9 வந்துடும் இதை கூட்டிங்கன்னா 105 வரும் புரியுதுங்களா புரிஞ்சுதாப்பா ரஞ்சிதா தானே கேட்டது புரிஞ்சுதா புரியுது சரி ஓகே இப்போ அடுத்த சம் போலாம் புரியுது சரி ஓகே இப்போ அடுத்தது